வல்லப கணபதி துணை. தரணி பந்துக்கள், புனித ஆத்ம வடிவங்கள், சித்தர்கள் வகைப்படுத்துகின்ற புனிதத்திலும் மிகவும் புனிதமான ஆத்மாக்கள் இவர்களே. ஆவி என்னும் சொல் தற்காலத்தில் பரவலாக மிகவும் தவறாகவே பயன்படுத்தப்படுகின்றது. உண்மையில் நமக்கு உதவி புரிகின்ற பித்திருக்கள் போன்று உத்தம நிலைகளை அடைந்த நல்ல ஆவிகளுக்கு தரணி பந்து என்று பெயர். எனவே ஆவி என்று சொல்லாது தரணி பந்து என்றே சொல்லிடுக. ஆவி பற்றிய விளக்கங்கள். மிகவும் உத்தம நிலைகளில் உள்ள தரணி பந்துக்கள் நமக்கு பலவிதமான வழிகளில் ஆசிகளை தருகின்றார்கள். ஆத்மாவிற்கான விளக்கங்களை அறிந்தால்தான் ஆவிகளை பற்றிய விளக்கங்கள் புரிய வரும். ஆவிகளுடன் உரையாடும் போது மிகவும் கவனமாக இருத்தல் வேண்டும். ஏனென்றால் பூலோகத்தில் நடப்பது போலவே ஏமாற்று வித்தையாக நல்லவர்களுடைய பெயரை சொல்லி தீய ஆவிகளும் பேச வந்துவிடும். ஆவி சம்பாஷணை என்பது மிகவும் உயர்ந்த ஆன்மீக நிலையில் கைகொள்ள வேண்டியதாகும். ஆனால் இது தேவைதானா என்பதும் ஆராய வேண்டிய விஷயமாகும். ஆவி என்னும் சொல்லானது தற்காலத்தில் பேய் பிசாசுகளை குறிப்பதாக தவறான முறையில் அர்த்தம் கொள்ளப்படுகிறது. இறப்பின் போது அந்த உடலிலிருந்து பிரிகின்ற ஆத்மா பந்துவானது விண்வெளியில் சில காலங்கள் பல லோகங்களில் தங்கி அதனுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகளுக்கேற்ப மறுபிறவியையோ அல்லது சில விண்வெளி லோக வாசல்களையோ அல்லது பித்ருலோகத்திலோ ஆன்ம பயிற்சியை பெறுகின்றது. நரக வேதனைகள். பூர்வ ஜென்மத்திலோ இப்பிறவியிலோ கொடும் தீவினைகள் செய்யப்பட்டிருந்தால் அது தேய் பிசாசு போன்ற ஆவியாக எவ்வித உடலுமின்றி கடும் தண்டனை பெற்று அவதிக்கு உள்ளாகின்றது. அந்த துன்பங்களையெல்லாம் எழுத்தில் விவரிக்க முடியாது. சொன்னாலும் புரியாது. விளக்கினாலும் கலியுக மனமும் அதனை ஏற்காது. உதாரணமாக மனைவியை குழந்தைகளை கொடுமைப்படுத்தியவர்கள், பிறரை ஏமாற்றி சொத்தை பறித்தல், திருடுதல், கொள்ளை போன்ற தீய செயல்களில் ஈடுபட்டோர் கொதிக்கின்ற எண்ணெய் கொப்பரையில் பல ஆண்டுகளாக வதைக்கப்படுவர். மனித உடல் என்றால் கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் உடல் சிதைந்துவிடும் அல்லவா? ஆனால் ஆவி உடலானது அவ்வாறு சிதையாது. ஆனால் மனித உடலில் எண்ணெய் கொப்பரையில் சிக்கினால் ஏற்படுகின்ற அனைத்து துன்பங்களும் அந்த ஆவி உடலில் உணர வேண்டியிருக்கும். அதாவது உயிர் பிரியாமல் கடும் சூட்டில் இருத்தலும் நரக வேதனைகளில் ஒன்றாகும் தானே. தற்கொலை செய்து கொள்வோரும் இத்தகைய வேதனைகளைத்தான் அனுபவிக்கின்றார்கள். தான தர்மங்களை புரிந்து நன்முறையிலே வாழ்க்கை நடத்தியவர்கள்தான் ஆவி நிலை இல்லாது பலவிதமான உத்தம தரணி பந்து, இட் மீன்ஸ் வேரிகேட்டட் எலிவேட்டட் சோல்ஸ், இந்த நிலைகளை அடைகின்றார்கள். தக்க குருவை பெற்று உத்தம இறை பணிகளை புரிந்தோர் உன்னத நிலைகளும் உண்டு. இவ்வாறான உத்தம தெய்வீக நிலைகளுள் ஒன்றே பித்ரு நிலையாகும். தரணி பந்துக்களிலும் பலவிதமான தெய்வீக நிலைகள் உண்டு.
இவர்களுக்கு பிரவேசா தீர்க்க தரிசிகள், பிரவேச தரணி பந்துக்கள் என்றும் பெயர். அவர் அவருக்குரிய ஆழ்ந்த தியான நிலைகள், தெய்வீக பொறுப்புகளை கொண்டு திட தீர்க்க தரிசி, கர்ம பரிபாலன தீர்க்க தரிசி, காருண்ய தீர்க்க தரிசி, ஜெயஷீரா தரிசிகள், ஜீவ சௌபாகிய தீர்க்க தரிசி என்று பல விதமான நிலைகளும் உண்டு. சத்குருவின் பரிபூரணமான ஆசியை கொண்ட தரணி பந்துக்கள் குருமகதேவ தீர்க்க தரிசி நிலைகளை பெறுகின்றார்கள். பொதுவாக இத்தகைய உத்தம நிலைகளை அடைகின்ற பூதாதையர்களுக்கு பிரவேசா தேஜஸ்வி என்று பெயர். இவர்கள்தான் நமக்கு குல தேவதைகளாகவும் குல தெய்வ மூர்த்திகள் மூலமாகவும் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாது ஜோதிடத்தை புனிதமாக போற்றுகின்றவர்கள் மூலமாகவும் பக்தி நிறைந்த அருள்வாக்கு சக்திகள் மூலமாகவும் நல் வரங்களை தருகின்றார்கள். தற்காலத்தில் ஆவிகளோடு சஞ்சாரம் செய்கின்றோர் மிகுந்து வருகின்றனர். இதில் மிகவும் கவனமாக இருத்தல் வேண்டும். பேய் பிசாசு போன்ற தீய ஆவி நிலைகளை தண்டனைகளாக அடைந்தோர் நல்ல ஆவி போல் உட்புகுந்து தவறான முறைகளில் கைகாட்டி விடுவார்கள். மேலும் தீய ஆவிகள் ஒரே ஒரு முறை உள்ளே புகுந்தால் அது எளிதில் வெளிச்செல்லாது, அல்லது அதே இடத்தையே சுற்றி சுற்றி வந்து தீவினைகளை நிரப்பி விளையாட்டாகவே பெருந்தவர்களை செய்ய வைத்து விடும். எனவே ஓஜா போல் எனப்படும் ஊஜா போன்ற ஆவி உலா வஸ்துக்களிடம் கவனமாக இருங்கள். விளையாட்டாக கூட வைத்து பார்க்காதீர்கள். பலவிதமான தரணி பந்துக்கள் என்ற உத்தம நிலைகளில் உள்ள பிரவேசா தேஜஸ்விகளிடம் மட்டுமே தொடர்பு கொள்ள வேண்டும். இதற்கு ஆழ்ந்த குரு பக்தியும் குறித்த பூஜா பலன்களும் நிறைய தேவையாகும். இதற்கு மகான்களின், சுத்தர்களின், யோகியரின் ஜீவாலய பூஜை பெரிதும் உதவும். ஆத்ம விளக்கங்கள். முதலில் ஆத்மா என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தற்காலத்தில் கம்ப்யூட்டரின் உயிர் நாடியாக ப்ராசஸரில் ஒன்றான பென்டியம் 3, அந்த ப்ராசஸர் சிப்பில் பல லட்சக்கணக்கில் மைக்ரான்ஸ் இருப்பதாக சொல்கின்றார்கள். அதாவது ஒரு தலைமுடியின் நூற்றின் ஒரு பங்காக இருப்பதே பென்டியம் சிப்பில் உள்ள ஒரு மைக்ரான் எலக்ட்ரானிக்ஸ் அணுப்பகுதியாகும். ஆனால் இதையும் விட, ஒரு மைக்ரானை விட 1000 மில்லியன் மடங்கு மெல்லியதாக ஒரு பொருளை உங்களால் உணர முடியுமா, அல்லது கற்பனை செய்து பார்க்கத்தான் முடியுமா? இதை போன்றதே நம்முள் நாமாகவே உள்ள ஆத்மா. விஞ்ஞானமய இப்பூ உலகில் த லைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் ஒன்றை கண்டுபிடியுங்கள், காண்பியுங்கள். அதைவிட மெல்லியதின் மெல்லியதாக அணுவிலும் அணுப்பொருளாக விளங்குவதே ஆத்மா ஆகும். இதுவே பரம்பொருளிடமிருந்து வந்த ஜோதியின் தொகுப்பு. இது உலகத்தின் அனைத்து பொருட்களிலும் திட, திரவ, வாயு மற்றும் நாம் அறியாத சூட்சுமமான இடங்களிலும் நிலைத்திருப்பதாகும். ஆனால் எத்தகைய
அண்ட பராசரங்களையும் கண்ணிமைக்கும் நேரத்திலும் குறுகிய நேரத்தில் கடந்து செல்லக்கூடிய நீர், சுவர், மரம், பாறை, மலை என அனைத்தையும் ஊடுருவி செல்லக்கூடிய இறை பரம்பொருளிடமிருந்து வந்தமையால் புனிதத்தின் சிகரமாக விளங்குவது. இதைவிட புனிதமான ஒளிமயமான பொருள் எதுவுமே கிடையாது. எப்போதும் ஜீவசக்தி நிறைந்தது. அதனால்தான் இது அழிவதில்லை, மறைவதில்லை, மீண்டும் தோன்றுவதில்லை. ஐக்கிய பொருளாக எந்த இறை பரம்பொருளிடமிருந்து வந்ததோ அங்கு சென்றே ஐக்கியமாகும். இந்த ஐக்கிய நிலைகள்தான் முக்தியும் மோட்சமும் கைவல்யமும் ஆகும். பஞ்சபூத சக்திகளால் அழிக்க முடியாது. காரணம், பஞ்சபூதங்களை உருவாக்கும் சக்தியை பெற்றதாகும். காற்றாலோ நெருப்பாலோ அண்ட முடியாது. The purest of the purest ஆக ஜோதி மையமாக விளங்குவது. இந்த ஆத்ம ஜோதி மிகவும் சாந்தமானது. ஆனால் எத்தகைய ருத்ராக்னியையும் தோற்றுவிக்க கூடியது. இந்த ஆத்ம ஜோதியே நம் உள்ளத்தில் இறை தூதுவனாக விளங்குவதாகும். இதை இவ்வாறு கண்டவர்களே மகான்களும் சித்தர்களும் ஆவர். உணராதோர் மீண்டும் மீண்டும் பிறவிகளை எடுக்கின்றனர். எனவேதான் இறைவன் இதனை பவித்திரமாக, பரிசுத்தமாக, பத்திரமாக ஜீவன்களின் உள்ளத்தில் பதித்திருக்கிறான். ஆத்மா பிளஸ் ஆத்மா இஸ் ஈக்வல் டு அன் ஆத்மா. ஒரு சிறு தவிட்டு வண்டு முதல் பெரிய யானை, டைனோசரஸ், முதலை உட்பட அனைத்து தாவரங்களிலும் விலங்கினங்களிலும் உயிரற்றதாக கருதப்படுகின்ற திட பொருள்களிலும் நிறைந்திருப்பதாகும். ஒரு மனிதன் தன் உள்ளத்தில் நிலைத்திருக்கின்ற ஆத்ம ஜோதியையும் தவிட்டு வண்டின் சிறு உள்ளத்தில் உள்ள ஆத்ம ஜோதியையும் ஒன்றென உணர்ந்தால் இருவரும் இரண்டும் ஒன்றுக்கொன்று நன்றாக உரையாடிடலாம். அங்கு மொழி பேதமில்லை, பேச்சு அவசியமில்லை, மனோலயமும் தேவையில்லை. ஆத்ம உணர்வு பரிமாற்றம் கொள்ளும் போது உருவம், நிறம், மொழி வேதமே கிடையாது. இவ்வாறாக நம் இருதயத்திற்குள் பரிணமிப்பதுதான் சர்வேஸ்வரனிடமிருந்து பிரிந்து பிறந்து நம்முள் குடிகொண்டுள்ள ஆத்ம ஜோதி. இதுவே ஆன்மா, இதுவே ஆத்மம், இதுவே தெய்வீகம். இந்த ஆத்ம ஜோதி பரிசுத்தத்தையே காணும் புனிதத்தையே செய்யும் சுத்தத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்ளும். இது பார்ப்பதும் கேட்பதும் செய்வதும் ஏற்பதும் அனைத்தும் புனிதமானதே. அசுத்தமும் அழுக்கும் அசத்தியமும் இதனை தீண்ட முடியாது, அண்டவும் முடியாது. எல்லோருள்ளும் உரைகின்ற இந்த ஆத்ம ஜோதி நிலையானது அழியாது, எவராலும் அழிக்க முடியாது. உள்ளும் புறமும் விரிந்து வெளிவந்து நிறைந்திருக்க கூடியது. இரண்டு ஆத்ம ஜோதிகள் ஒன்றை ஒன்று புனிதமாக காணும் போது அதுவே உண்மையாக அன்பாக மலர்கின்றது. இந்த புனித நிலையை கொண்டவர்கள்தான் மகரிஷிகளும் சித்தர்களும் யோகியர்களும் ஆவர். எங்கு உண்மை, நேர்மை, சத்தியம், தர்மம், ஈவு, இரக்கம், காருண்யம் நிறைந்திருக்கின்றதோ அவ்விடத்தில் இந்த ஆத்மா பிரகாசிக்கும்.
இதனால் இந்த ஆத்மாவை தாங்குகின்ற உடலும் தேஜோமயமாய் விளங்கும். அன்பு எனப்படும் பக்தி நிறைந்த இவர்களால்தான் தேஜஸ்விகளாக பிரவேசா தேஜஸ்விகளாக மலர்கின்றனர். சத்தியத்தின் மூலாதாரமாக விளங்குவதால் இவர்கள் சொல்வதே நடக்கும். இங்கு லட்டு வர வேண்டும் என்றால் அவ்விடத்தில் லட்டு தோன்றும். ஏனென்றால் தூய்மை இருக்கும் இடத்தில் இறைவன் கேட்பதையெல்லாம் நல்வரங்களாக தருகின்றான். ஆனால் இந்த தூய ஆத்மாக்கள் தாங்கள் உண்பதற்காக லட்டை கேட்பதில்லை, பிறர் பசி தீர்க்க அதை பெற்றுத் தருகின்றார்கள். அதன் மூலம் இறை அருளையும் பிரசாதமாக தருகின்றார்கள். இவ்வாறு நம் திரு அண்ணாமலை ஆசிரமத்தில் பக்தியால் பலரால் இரக்கப் பெற்று அன்புடன் பெற்று அளிக்கப்பட்டதுதான் பௌர்ணமி லட்டு பிரசாதங்களாகும். அனைவரிடத்திலும் அனைத்திலும் ஒளிர்கின்ற இந்த ஆத்மத்தை நம்மால் உணரவிடாது தடுப்பதுதான் நம்முடைய தீ வினைகளும் பூர்வ ஜென்ம வினைகளும் ஆகும். இத்தீ வினைகள் ஆத்ம ஜோதியை மூடுவதில்லை. ஏனென்றால் ஆத்ம ஜோதி மிளர்வதை எவராலும் தடுக்க முடியாது. ஆனால் இதன் தரிசனத்தை பெற முடியாமல் நம் கண்களை மனதை உள்ளத்தை மறைப்பதே தீவினைகளாகும். இந்த கண்திரையாகிய கர்ம வினைகளை தீர்க்கின்ற அறுவை சிகிச்சை செய்கின்ற ஆன்மீக மருத்துவரே சர்க்குரு ஆவார். ஆனால் மருத்துவரை நாடி அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவருடைய வைத்தியத்திலும் நம்பிக்கை ஏற்படுவது நம்மை பொறுத்துத்தான் இருக்கின்றது. அப்படியானால் சித்தோபனிஷத்தில் உயிரை எப்படி விளக்குகின்றார்கள்? ஆத்மாவை உணர வைப்பதற்கான கருவிதான் உயிராகும். உத்தம நிலைகளில் வேறு சில வழிகளிலும் ஆத்மாவை உணரலாம். மகான்கள், சித்தர்கள், யோகிகள் யாவரும் உயிரை தாங்கும் உடலை கொண்டு ஆத்ம ஜோதியை தரிசிக்கின்றார்கள். அப்போது ஆத்ம ஜோதியின் இருப்பிடமாக உணர வைப்பதாக உயிரை உணர்வதால் அவர்கள் இவ்வுடலில் உயிர் கொண்டாலும் இல்லாவிடும் இரண்டுமே அவர்களுக்கு ஒன்றாகத்தான் தோன்றும். எனவேதான் அவர்களுடைய உடலில் துன்பங்கள் ஏற்பட்டால் அதை அவர்கள் உணர்வது கிடையாது. ஆனால் நாமோ உயிரையும் ஆத்மாவையும் பிரித்து காண்பதால் உயிரை தாங்குகின்ற உடலில் துன்பங்களைத்தான் உணர்கின்றோம். நிலையான ஆத்மாவானது நிலையற்ற உடலில் குடிகொண்டிருக்கின்றது என்பதை உணராது இந்த வாடகை தேக வீடு நிரந்தரமானது என்று உயிரில் பற்றுதல் கொள்வதால் உடலுக்கே முக்கியத்துவம் தந்து உள்ளே பிரகாசிக்கும் ஆத்மாவை மறந்து விடுகின்றோம். இந்த ஆத்ம ஜோதி எப்போதும் உடலில் தங்குமா? அவ்வப்போது வெளிச்செல்வதும் உண்டு. அதாவது வெளியேறுகையில் ஆன்ம மறுபதிப்பை, அதாவது in English it means as reflected soul attribute, இவ்வாறான ஆன்ம மறுபதிப்பை வைத்து செல்கின்றது. இவ்வாறு ஆத்ம ஜோதியை உள் வைத்து வெளிச்செலுத்தும் சோல் டிரான்ஸ்போர்டேஷன், சோல் டிரான்ஸ்மிஷன், சோல் டிரான்ஸ்ஃபியூஷன் கலைகளை அறிந்தவர்கள்தான் ஞானிகள் ஆகின்றனர். ஆத்ம ஜோதி வெளிச்சென்றால் உயிர் உடலில் தங்குமா
அல்லது உயிரற்ற சபதம் ஆகிவிடுமா? ஒரு மனிதன் கொடூரமான தீய செயல்களை செய்யும் போது புனிதமயமான ஆத்ம ஜோதி வெளிச்சென்று விடுகின்றது. அப்போது தன்னுடைய உப கருவிகளையும் ஆன்ம மறுப்பிரதியையும் உடலினுள் உப அம்சங்களாக வைத்து செல்கின்றது. இதனால்தான் மனிதன் மனிதனாக வாழார். பூச்சி புழுக்கள் மிருகங்கள் பறவைகள் தாவரங்களை போன்று பகுத்தறிவு குறைந்தார் போல் நடந்து கொள்கின்றான். தன்னுள்ளே இருக்கின்ற ஆத்ம ஜோதியை வெளிச்செல்லா வண்ணம் அதனை புனிதமாக வைத்திருப்பதற்காக ஒரு மனிதன் நல்லொழுக்கத்துடன் இறை திருப்பணியுடனும் தெய்வீகமாக வாழும் போதுதான் ஆத்ம ஜோதி அவனிடம் இருக்கின்ற நேரம் பெருக பெருகத்தான் அவன் தெய்வீகத்தில் மிளிரத் தொடங்குகின்றான். ஆத்ம ஜோதி அகலாதிருக்க எனவே சர்க்குருவின் முதல் பணி என்னவென்றால் ஒவ்வொருவரிடமும் உள்ள ஆத்ம ஜோதி அடிக்கடி வெளிச்செல்லாமல் அதற்குறித்தான புனிதமான சூழ்நிலைகளை அவனிடம் பதிய வைப்பதுதான். அன்னதானம், இலவச மருத்துவ உதவி போன்ற புனிதமான பணிகளில் அடியார் ஈடுபடும் போது அவரிடம் உள்ள ஆத்ம ஜோதி அந்த புனித பணிகளின் காரணமாக வெளிச்செல்லாது, அவருள்ளேயே இருக்கின்றது. எனவே எந்த அளவிற்கு புனிதமாக இருப்பதற்கான இறை பணிகளை மேற்கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு ஆத்ம ஜோதியையும் நம்முள் நிலைநிறுத்திக் கொள்ளலாம். இல்லையெனில் ஆத்ம பிரதிபலிப்புதான் உள்ளிருக்கும். இதை உணர்ந்தால்தான் அடுத்தபடியான உத்தம நிலைகளுக்கு செல்ல முடியும். வணங்குவதும் ஆத்மாவையே. மரியாதை நிமித்தமாக நாம் ஒருவரை ஒருவர் வணங்குவதும் கூட நம்முள் உறைந்திருக்கின்ற ஆத்ம ஜோதியின் வழிபாடே. இரு கரங்களையும் ஒருமித்து குவித்து கும்பிடுகையில் உள்ளே மறைந்து ஒளிர்கின்ற அந்த ஆத்ம ஜோதி முத்திரையாக அது மலர்கின்றது. எவ்வாறு இரண்டு கரங்களுக்குள் ஆத்ம ஜோதி மறைந்து நமது வணக்கமாக வணங்கப்படுதலாக உள்ளதோ அதுபோல உடலுக்கும் உயிருக்கும் உள்ளே மறைந்து விளங்குகின்ற ஜோதிதான் ஆத்ம ஜோதியாகும். இப்படி பார்த்தால் இப்பூ உலகில் உயிருக்கும் உடலுக்கும் இடையில் ஜோதியாக மறைந்திருக்கின்ற ஆத்ம ஜோதியை உணர்ந்து வாழ்பவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். எவ்வாறு ஆத்ம ஜோதி அழிவில்லாததாக என்றும் நிரந்தரமாக விளங்குகின்றதோ அதே போலத்தான் இதனை உணர்ந்தவர்களும் ஸ்ரீ அகஸ்தியராக, ஸ்ரீ வசிஷ்டராக, ஸ்ரீ புலத்தியராக கோடான கோடி யுகங்கள் நிலைத்து நின்று நமக்கு அருள் வழி காட்டுகின்றார்கள். எனவே முதலில் சித்தோபனிஷத் காட்டுகின்ற இந்த ஆத்ம ஜோதி விளக்கத்தை மீண்டும் மீண்டும் படித்து இறை துதி போல் ஓதி வந்தால் ஆத்ம விளக்கத்தை பெற்று தருவதற்கான தக்க சத்குருவின் மகிமையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். குருவின்றி வெறும் புத்தக படிப்பால் மட்டும் ஆத்மாவை உணர முடியாது. ஓ